ஸ்வீட்டீஸ் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வித் பெனிஃபிட்ஸ். ஃபுல் வீடியோவை பாருங்கள், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணணும். ஸோ ஸ்கின்னை பீல் பண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வந்து ஹேர் ஃபால்க்கும் ரொம்பவே நல்லது, அதே மாதிரி ஸ்கின்க்கும் வந்து ரொம்பவே நல்லது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டுவைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ நல்லா மேஷ் ஆகிட்ட அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீயை வந்து நல்லா மெல்ட் பண்ணி அந்த மிக்சரோடு சேர்ந்து பைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது உங்கள் பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 1 பவுல் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுகரும் நல்லா அந்த மிக்சரோட பைண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மில்க் மேட் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம் மில்க் மேட். ஸோ இது வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், சாஃப்ட்னஸ்ஸாக அதிகரிக்கும். அதனால் நான் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லட்டு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பால்ஸ் ஷேப்பில் மேக் பண்ணிக்கலாம், அதாச்சும் லட்டு ஷேப்பில். துருண தேங்காயில் நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. துருண தேங்காய் ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு நல்ல காம்பினேஷன். குழந்தைங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லட்டு வந்து நீங்கள் 3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரீசரில். இதில் நிறைய விட்டமின் இருக்குது, லைக் விட்டமின் ஏ பி சி அப்படின்னு. அதுக்கப்புறம் புற்றுநோய் அதுக்கும் வந்து ஒரு நல்ல மெடிசன் இது. ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியான லட்டு இது, ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபுடீஸ்.